வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா வடைக்கறி. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு, இது வந்து ஒரு 6 பேருக்கு பத்தும். இங்க வந்து கம்மியா போகுதுன்னா கால் கப்ல இருந்து அரை கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாம் கம்மி கம்மியா நீங்க போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம என்னைக்கு பண்றோமோ முந்தின நாள் நைட்டு வந்து தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடணும். அப்பதான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுக்க முடியும். வாஷ் பண்ணிட்டு தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா இப்படிதான் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் ஒவ்வொரு வாட்டி அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இட்லி மாவுலாம் இருக்கும்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன், நல்லா சாஃப்டாக இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இட்லி ஊற்றுற மாதிரியே இதில் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்குறோம்ல பருப்பு அதை வந்து வச்சு நம்ம வந்து வேக வைக்கணும். ஒரு ஸ்பூன் பக்கத்தில் எடுத்துக்கோங்க, அதில் வச்சு நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுக்கும். நார்மல் இட்லி வேகிறது மாதிரி தான். லைட்டாக கத்தி ஏதாவது வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் வெந்துருச்சு, ஒட்டாமல் வந்துருச்சு. இதை வந்து நம்ம இட்லி எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது வந்து நல்லா ஆற விடணும். அப்போ தான் வந்து நம்ம இப்படி உரித்து வச்சுக்க முடியும். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உரித்து வச்சுக்கணும். அப்புறமா இதுக்கு 1/2 கிலோ பெரிய வெங்காயம், அதை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. 1 தக்காளி, பாருங்கள் இப்படி நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ தூரம் வெங்காயம் போடுமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா 1 பெரிய துண்டு, இன்ச்சை குட்டியாக கட் பண்ணுங்கள். 20-25 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 ஏலக்காய், இதெல்லாம் வாசனைக்காக 1 கிராம்பு, 4-5 துண்டு பட்டை, கொஞ்சம் பெரிய சைஸே எடுத்துக்கோங்க, இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா வெங்காயம், வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும், அதோட கலர் வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு இது வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ தூரம் வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், 20-25 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது வந்து இப்படியே போடுறதுனால வதங்கிடும், நல்ல நம்ம வந்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறோம்ல அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் இப்படி முழுசாக போடும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் போது அங்கங்கேயா கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா பச்சை மிளகா, நான் இன்றைக்கி 1 பெரிய பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு நல்லா வதக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும், பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி இப்படி நல்லா வதங்கிருச்சு. அப்புறமா தக்காளி ஆட் பண்ணலாம். 1 தக்காளி போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும்னா கூட 1 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம வந்து எடுத்துட வேண்டியதான். ஃபஸ்ட்டு பருப்பை கூட நீங்கள் வந்து வறுத்துக்கலாம். நான் வந்து அது ஆறலை எனக்கு, அதனால நான் வந்து அந்த வெங்காயத்தை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு வந்து பருப்பை வந்து நம்ம இப்போது ரோஸ்ட் பண்ணணும். வெங்காயத்தை எடுத்து மாற்றிக்கோங்க, அதிலே கொட்டிட வேண்டாம். அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பருப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க எல்லோ கலர் வர்றதுக்காக. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும், அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். இப்படி தான் இருக்குது. வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் டைம் எடுக்கும் வறுக்கிறதுக்கு. அப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி பழம்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணியை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் தண்ணியை ஆட் பண்ணுறேன். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் பருப்புனா 1 கிளாஸே போதுமான அளவு தான். 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. கொதிச்சு வரும். இப்போ வந்து இதில் நம்ம வந்து காரத்துக்காக கொதிச்சதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடுறோம்.
கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த கரம் மசாலா ஸ்மெல் வேணும்னா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் ஆட் பண்ணல, இன்றைக்கி மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரமும் உங்களுக்கு தேவையான அளவு போடலாம். நல்ல காரமாக இருந்தால் ஓகேனா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து, எப்போவுமே உப்பு வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக போடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கரெக்டாக போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும், அதனால் நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஈக்குவலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து கொதிக்க விடுங்க. அப்புறமா மல்லி இலை தூவிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலை தூவிடுங்க. அவ்வளோதான் சுவையான வடைக்கறி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.